ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அடுப்படியில் பார்க்க போகிறது அவியல். இது ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிற டிஷ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து எல்லா காயுமே வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, கொத்தவரங்காய், மாங்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் முருங்கைக்காய், கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். நீங்கள் இதில் எல்லா காயுமே ஆட் பண்ணலாம், பீட்ரூட்டை தவிர. ஏன்னா பீட்ரூட் வந்து நமக்கு அந்த ஒயிட் கலர் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் அதை ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முடி தேங்காய், ஒரு 3-4 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இது தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம், தயிர் வந்து நல்லா 2 பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் தயிர். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா பெரிய கடாய் எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிட்டேன். மாங்காய் மட்டும் ஆட் பண்ணல. அது இது ஒரு 5 மினிட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆன பிறகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வேக வைக்கலாம். 2 மினிட்ஸ் இன் பிட்வீன் நீங்கள் வந்து இதை வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ இது நல்லா 1/2 குக்க ஆயிடுச்சு. நம்ம மாங்காய் ஆட் பண்ணிடலாம். ஏன் ஸ்டார்டிங்கில் மாங்காய் ஆட் பண்ணக்கூடாதுன்னா, அந்த புளிப்பு ஆட் ஆயிடுச்சுன்னா மற்ற காயெல்லாம் வேகாது. ஸோ அதனால தான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மீன்டைம் நம்ம இதை தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்கு, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும். சீரகம் 1/2 ஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை. நம்ம அவியலில் வந்து இப்போ இதை கொட்டிடலாம். கொட்டிட்டு இது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். நான் இப்போவே சாப்பிட போகிறதுனால தயிர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் முன்னாடியே செஞ்சிட்டிங்க அப்படின்னா எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்ம அவியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் நாங்கள் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.